ஜெபம் செய்வோம் அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய இறைவா இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணினிமை போல் பாதுகாத்து வந்தீர் எங்களுடைய பலவீனத்திலும் சுகவீனத்திலும் பலம் தந்து சுகம் தந்து எங்களை வழிநடத்தி வந்தீர் உமது பெரிதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இப்பொழுதும் நாங்கள் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை முடிய நாமத்தை உணர்ந்து கொள்ள முது பிரசன்னத்தினால் நீர் நிறைப்பேரல முமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் நாங்கள் பாடுகின்ற பாடல் வரிகளையும் வாசிக்கின்ற திருமறை பகுதிகளையும் முது சிந்திக்கப் போகின்ற முது வார்த்தைகளையும் நீரே ஆசிர்வதித்து தந்திரள வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே பதினான்காவது பாடல் அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் செய்வோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களை அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தோம் எங்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தில் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம் ஆமேன் நமது ரட்சகராகி கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கட்டளை வெறொன்றுமில்லை என்றார் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பயத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் பெந்தே கோஸ்தே திருநாளுக்கு பின்வருகிற வருகிற பதினோராவது ஞாயிறு திரித்துவ திருநாளுக்கு பின்வருகிற வருகிற பத்தாம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம் ஆண்டவரே உமது அடியார் செய்யும் ஜபங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகளை பெறத்தக்கதாக உமக்கு சித்தமானவைகளையே கேட்டுக்கொள்ளும்படி எங்கள் கர்த்தராயிருக்கிற ஏ சி நிமித்தம் கிருபை செய்தருளோம் ஆமேன் இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் முப்பத்தொன்று வரை யாத்ராகமம் பதினான்கு வசனங்கள் பதினைந்து முதல் முப்பத்தொன்று வரை அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோன் பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்து தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரமும் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்தின் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் அவர்கள் அவர்களுக்கு மதிலாக இருந்தார்கள் அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற பண்ணுகிறார் என்றார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார் அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கழித்து போட்டார் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரம் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் தீத்து மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வரை தீத்து மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் எட்டு வரை ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானபோது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி தக்கதாக அவர் நமது ரட்சகராகிய ஏசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுசேஷ பகுதி யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனம் வரை யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் வரை யூதர்க்குள்ளே அதிகாரியான நிக்கதேமையோ எனப்பட்ட பரிசு ஒருவன் இருந்தான் அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவனிராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் ஏசு அவனுக்கு பிரதி ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜத்தில் காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான் அதற்கு நிக்கதேமையோ ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கருப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் இயேசு பிரதி ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்னிடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அப்படியே இருக்கிறான் என்றார் வாசிக்க வேண்டிய சுசேச பகுதி வாசித்து முடிந்தாயிட்டு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசய விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவலமுள்ள பிதாவாகி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே குமானுமாயிருக்கிற ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன் அவர் சகல உலகங்களும் உண்டே முன்னாவதற்கு முன்னே தமது பிதாவினால் சிரமிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர் உண்டாக்கப்படாமல் பிதா ஒரே ஒரே தன்மையுடையவர் சகலத்தை உண்டாக்கினவர் மனிதராகிய நமக்காகும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமையாளத்தில் அவதரித்த மனிதனானார் நமக்காக பொதுபிலாத்தின் காலத்தில் செலவில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்கள்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் பரமண்டலத்துக்கு ஏறி பிதான் வலதுபார் பார் உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கும் மகிமையோட திரும்ப வருவார் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமார புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரோடு கூட தொழுது தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் இருக்கிற பர்சுத்தாவியை விசுவாசிக்கிறேன் ஒரே பொதுவான அப்போ சில திருச்சுவை உண்டின்று விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்புகள் நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கெடுகிறேன் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆமேன் திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் இன்று காலை வழிபாட்டுக்கு பிறகு சரியாக பத்து மணி அளவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விவிலிய வகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது ஆன்லைன் சண்டே பைபிள் கிளாஸ் ஃபார் சில்ட்ரன் இஸ் பீங் அரேஞ்ச் அட் a.m. டுடே வருகிற புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி நம்முடைய நன்மைப் ஆலய திருச்சபையின் மூலமாக கடலூர் துறைமுகம் குருசேகரத்தில் சேந்திர கிள்ளை என்கிற இடத்திலே இறை மக்களுடைய ஜபத்தினாலும் பொருளுதவியினாலும் கட்டியுள்ள நல்மைப்பர் ஆலயம் கடவுளுக்கு சித்தமானால் நம்முடைய அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய பேராயர் அவர்களுடைய இறை வேண்டலோடு ஆசியோடு இறை ஒப்படைப்பு செய்யப்பட உள்ளது நம்முடைய ஆலயத்திற்கு கடலூர் துறைமுகம் குருசேகரத்தினுடைய ஆயர் மற்றும் சேகர குழுவினுடைய பொறுப்பாளர்கள் வருவார்கள் இங்கே வந்த பிறகு பேராயர் அவர்களும் காலை பதினோரு மணிக்கு வருவதாக இசைந்துள்ளார்கள் கடவுள் சித்தமானால் பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் புதிய ஆலயத்தினுடைய இறை ஒப்படைப்பு நடைபெறும் இதற்காக செபைத்துக்கொள்ளும்படி உங்களோடு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இதற்காக ஜெபித்த பொருளுதவி அழைத்த அனைவருக்கும் நன்மை பிராலய திருச்சபையின் சேகர குழுவின் சார்பாக மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய திருச்சபையில் தேவை உள்ள எளிய மக்களுக்குடைய பிள்ளைகளுக்கு கல்லூரி பள்ளி பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி உதவி தொகை நாம் வழங்க காத்திருக்கிறோம் வருகிற வாரம் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் நீங்கள் விண்ணப்ப படிவத்தை தரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் படிப்பதற்கான சான்றை கொடுத்தால் மிகவும் நலமாக இருக்கும் அதோடு கூட மதிப்பெண் சான்று இருந்தாலும் நலமாக இருக்கும் இந்த வாரத்தில் பிறந்தநாள் நாள் காணுபவர்கள் ஆகஸ்ட் பதினாறு இன்று பிரபு டேவிட் எம் ஜெபராஜ் பி கேரளின் சிந்தியா ஆர் பியூலா சில்வியா பிரீத்தி पद मिस्टर अंबुराज थॉमस मिस्टर विलसन पॉल पांडियन मिस्टर डेविड तंबी मिस्टर गुणसेखर आर इमान धनराज राज जे ऐंसली मिस्टर अरविंद चार्टाम मिस्टर आर जॉन जपमणि रवींद्र जेनी आर जबराज मिस जूलियट दास् मिसे मिसस् रूथ मार्टिन मिस कैरल डबोरा आर प्रसिल्ला जॉय एजे याहेल डार्तीि पत्न मिस्टर जे जयकुमार मिस्स जयम वलर्मी एंजल प्रिया कमला एन जास्पर शीबा जोना इधी मिस्टर एस पॉल स्वर्णपन मिस्टर वै इमान मिसस्े यूलॉ एस्तर आरोन इपत् ओराम्त मिस् मिसे यस्तर गीता मिसस् ब्यूलॉ सेल मिस सोनिया सेलवजोि श्वेता பி லி தவமணி இருபத்தி ரெண்டாம் தேதி மிஸ்டர் ஜே ஃபைதூர் அர்மன் ஜேக்கப் ஆர் நவீன் ஆர் நிதின் ஜேக்கப் மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் சுதா ஜே அகஸ்தியா ஆர் ரஃபீனா ரமோத் டெபோரா ரியா தங்களுடைய பிறந்த நாட்டை கொண்டா கொண்டாடுகிறார்கள் பிறந்த நாள் காணுகிற அன்பு சகோதர சகோதரிகளை தம்பி தங்கைகளை குழந்தைகளை திருச்சுவையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் இன்று ஆகஸ்ட் பதினாறு திரு சசி திருமதி கிருஷ்ணா தம்பதியர் பதினேழாம் தேதி திரு எம் சாலமன் திருமதி ஸ்வீனா புனிதவதி தம்பதியர் பதினெட்டாம் தேதி மிஸ்டர் பால் ஜெயக்குமார் மிஸ்ஸஸ் எஸ்தர் தம்பதியர் பத்தொன்பதாம் தேதி மிஸ்டர் டி வசந்த் ஃபிலிப்ஸ் மிஸ்ஸஸ் உமா மிஸ்டர் ஏ மார்ட்டின் லூதர் மிஸ்ஸஸ் டெய்ஸி மிஸ்டர் கே எஸ் மோகன் மிஸ்ஸஸ் கோமலா மிஸ்டர் பி டேவிட் மிஸ்ஸஸ் வதனி தம்பதியர்கள் இருபதாம் தேதி மிஸ்டர் ஜான்சன் மிஸ்ஸஸ் மர்சி தம்பதியர் இருபத்தி ஒன்றாம் தேதி மிஸ்டர் எஸ் சாந்தகுமார் மிஸ்ஸஸ் ஷர்மிளா தம்பதியர் மிஸ்டர் அபு கேப்ரியல் மிஸ்ஸஸ் ஜாய் சபு தம்பதியார் இருபத்தி ரெண்டாம் தேதி மிஸ்டர் டி சைமன் கலைச்சந்திரன் மிஸ்ஸஸ் மாலா மிஸ்டர் டிக் கான்சால் மிஸ்ஸஸ் ஈவ்லின் பிரியா மிஸ்டர் ராஜசேகர் மிஸ்ஸஸ் மாரிட்டா புஷ்பராணி மிஸ்டர் கோயில் பிள்ளை டேவிட் மிஸ்ஸ் கண்மணி மிஸ்டர் ஜே எஸ் அன்புராஜ் மிஸ்ஸஸ் மேரி சுபீதா எலிசபெத் தம்பதியர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் திருமண நாள் காணுகிற இந்த தம்பதிகளை திருச்சுமையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் ஜெபிப்போம் அன்பின் நல ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற உமது அடியவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் மற்றும் ஒரு ஆண்டை பரிசாக தந்திருக்கிறீர் உம்முடைய அருளுக்காக நன்றி இந்த ஆண்டிலே கரம்பிடித்து வழிநடத்துவீராக அவருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை உம்முடைய திருவிழா சேத்தத்தின்படி நிறைவேற்றுவீராக புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள்தாரும் விசேஷமாக போல பல பிறந்த நாட்களை திருமண நாட்களை தங்களுடைய வாழ்நாளில் காணும்படி நீடி ஆயுஸ் நாட்களின் ஆசிர்வாதத்தை நிறைவாய் தருவீராக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகள் ஈவுகளுக்காக மனதாரமை துதிக்கிறோம் ஸ்வோத்தரிக்கிறோம் ஏசு கிருஷ்ண வழியாக வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் திருமண அறிவிப்பு தெனிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மயிலாப்பூர் குருசேகரம் நல்மைப்பர் ஆலயம் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு ஜெ செல்வராஜன் திருமதி மலின் அவர்களின் மகன் செல்வன் எஸ் ஜான்சன் பால் தினகரன் என்பவருக்கும் நமது திருச்சபையில் சேர்ந்துள்ள செல்வி ஆண்டோ அனுஷியா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ தேவ ஜான்சன் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஜான்சன் பால் தினகரன் ஆண்டோ அனுஷியா ஆகியோர் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும் இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை ஜபிப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே குடும்ப வாழ்வுக்காக காத்திருக்கிற எங்களுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ஜான்சன் பால் தினகரன் ஆண்டோ அனுஷியாவுக்காக நம்முடைய சமத்தில் நன்றி படைக்கிறோம் உங்களுடைய பார்வையிலே பிரியமானால் வருகிற இருபத்தி ஓராம் தேதி இவருடைய திருமணம் நல்மைப்புற ஆலயத்திலே சிறப்பாக நடைபெறுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்பின் நல்லாண்டோடு இவர்கள் உம்முடைய பார்வையில் நல்லதொரு குடும்பத்தை கட்டி உம்முடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக ஒரு கல்யாணத்தில் நிர் துணையாக இருந்தது போல பிரசன்னராக இருந்தது போல திரு செல்வராஜன் அவருடைய குடும்பத்தாரின் திருமணத்திலும் பிரசனராக இருந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டுகிறோம் பிதாவே ஆமேன் பாமாலையில் நூற்று எண்பதாவது பாடல் நீ குருசில் மாண்ட கிறிஸ்துவை அறிக்கை பண்ணவும் அஞ்சா வண்ணம் உன் நெற்றி மேல் சிலுவை வரைந்தோம் என்ற பாடலை நாம் பாடுவோம் பிரசுகள் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய நல்மை பெரு ஆலயத்தினுடைய ஆவிக்குரிய திருச்சபை திருச்சபையாக தூய தோமையர் தமிழ் ஆலயத்தினுடைய போதகரும் நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய துணைத் இருக்கிற அருள் திரு டி பால் வில்லியம் ஐயா அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் திருச்சபையின் சேகர குழுவினர் சார்பாகவும் ஆயர் அவர்களை அன்போடு கூட வருக என்று வரவேற்று கர்த்தருடைய செய்தியை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான மயிலாப்பூர் நல்மைப்பெரு ஆலய இறை மக்களே உங்களுடைய மீண்டும் ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பினை நல்கிய ஆண்டவருக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுப்பதோடு என்னை இந்த வழிபாட்டிலும் ஆண்டவுடைய செய்தியை வழங்கும்படியாக அழைப்பு விடுத்திருக்கிறதான நம்முடைய ஆயர் மற்றும் பிஷப் சாப்ளின் ரெவரன் எஸ் செல்லதுரை ஐயா அவர்களுக்கும் செயலர் பொருளர் மற்றும் திருச்சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேராயத்தின் சார்பிலும் நான் பணி செய்கின்ற மயிலை சாந்தோம் தூய தோமா தமிழ் ஆலய குடும்பங்களின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை வணக்கத்தையும் இறை இயேசுவின் திருப்பெயராலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகி கர்த்தாவே உமது அடிமையின் வாயின் வார்த்தைகளும் உமது அடியாடு இருதயத்தின் சிந்தனைகளும் தியானமும் இன்றும் உடைய சமூகத்தில் ஏற்புடையதாயிருப்பதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கடந்த ஞாயிற்றிலே திருமணத்தை குறித்து நாம் வழிபாட்டிலே தியானித்திருக்கின்றோம் தென்னிந்திய திருச்சபை ஒழுங்கின்படி இந்த ஞாயிற்றிலே நமக்கு திருமுழுக்கு என்னும் சாக்கிரம் வந்து ஆஃப் பேப்டிசம் நம்முடைய அருளரைக்காக தியானத்திற்காக தலைப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அதிலே வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதற்கு இணையான பகுதிகளாக எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது நான் யோவான் நற்செய்தி நூலை மையமாக வைத்து உங்களோடு ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு முன்னதாக இந்த சாக்கிரமந்து சாக்கிரமன் என்பதின் பொருளை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் சாக்ரமண்டம் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்துதான் சாக்ரமன் என்கிற ஆங்கில சொல் எடுத்து ஆளப்படுகிறது அந்த சாக்கிரமன் சாக்ரமண்டம் என்பதின் பொருள் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் தமிழிலே சாக்கிரமந்து என்பதை அப்படியே டிரான்ஸ்லேட்ரேட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் அதை மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரு அருட்சாதனம் சாதனம் ஆண்டவுடைய அருளை பெற்றுத்தருகின்ற ஒரு வழி சாதனம் இட்ஸ் எ மீடியம் ஆர் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் கடவுடைய பேரருளை பெறுவதற்கான ஒரு ஊடகம் அதிலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வைதிக திருச்சபை அதாவது ஆர்த்தடாக்ஸ் இன்னும் ஹை ஆங்கிலிக்கன் என்று சொல்லப்படுகிற ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே ஏழு சாக்கிரமந்துகளை அவர்கள் பயன்படுத்துகிறார் திருவருட் ஒன்று முதலாவது திருமுழுக்கு திடப்படுத்தல் நற்கருணை ஓலி கம்யூனியன் ஆர் யூக்கரிஸ்ட் பனன்ஸ் பாவ மன்னிப்பு அவைகளை குறித்தது அனாயிண்டிங் ஆஃப் த சிக் ஓலி ஆர்டர்ஸ் அருட்பொழிவு கான்சகிரேஷன் இவைகளை சார்ந்தது ஓலி ஹார்டர்ஸ் ஏழாவதாக மேட்ரிமோனி இந்த சாக்கிரமந்துகளை முதல் மூன்றை சாக்ரமெண்ட் ஆஃப் பிலாங்கிங்ஸ் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக நம்மை மாற்றுவதற்காக பேப்டிசம் கன்ஃபர்மேஷன் அண்ட் யூகாரிஸ்ட் எல்லாருக்கும் உடையவர் உடையவர்களாக உடையதாக இந்த திருவருட் சாதனங்கள் சொல்லப்படுது பெனன்ஸ் அண்ட் அனாயிண்டிங் த சிக் அது சேக்ரமெண்ட் ஆஃப் ஹீலிங் அண்ட் பர்கிவ்னஸ் அதை சுட்டி காட்டுகிறது ஓலி ஆர்டர்ஸ் அண்ட் மேட்ரிமோனி இந்த சாக்கிரமந்துகள் சாக்ரமெண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் சர்வீஸ் இந்த சமூகத்தில் மக்களுக்கு கிருத்தவர்களுக்கும் அனைத்து முழு சமூகத்திற்கும் தொண்டாற்றுவதற்கும் ஒப்படைப்பாக கொடுக்கப்பட்டுகின்ற திரு அருட்சாதனங்களாக சொல்லப்படுகிறது ஆனால் புராடஸ்டன் திருச்சபையிலே சீர்திருத்த திருச்சபை என்று சொல்லப்படுகிற நம்முடைய ப்ராடஸ்டன் திருச்சபையிலே இரண்டு சாக்கிரமிந்துகளை நாம் பயன்படுவோம் ஒன்று திருமுழுக்கு பேப்டிசம் மற்றொன்று யூகாரிஸ்ட் ஹோலி கம்யூனியன் இவை இரண்டு மாத்திரம் திரு அருட்சாதனங்களாக முக்கியப்படுத்தப்படும் அதுக்கு காரணம் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளிலே கற்பித்தவிலே இரண்டு முக்கியமான ஒன்று நீங்கள் உலகம் எங்கு சென்று நற்செய்தியை பரப்பி தந்தை மைந்தர் தூயாவின் திருபெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்வதனாலே ஆண்டவுடைய அந்த கிரேட் கமான்மெண்ட்ஸ் அதனுடைய அடிப்படையிலே அது முதலாவது சாக்கிரம்தாக சீர்திருத்த திருச்சபை எடுத்துக்கொள்ளுகிறார் இரண்டாவதாக அவர் தாம் பஸ்கா விருந்தின் போது இறுதி ரா விருந்தின் போது அவர் சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் நவமான ஏதோன்றையும் ரசத்தை என்னுடைய ராஜ்யத்தில் வரும் அளவும் நான் இதை பங்கு கொள்வதில்லை இதை கட்டளையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் கற்பிக்கின்றார் கட்டளையிடுகின்றார் அது இரண்டாவது ஆகவே இவை இரண்டும் திரு அருட்சாதனங்களாக கடவுளின் அருளை நமக்கு பெற்றுத் தருகிற ஊடகங்களாக சொல்லப்படுகிறது நாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் அப்படி கொடுக்கப்படுகிறது ஃபார் இன்வர்ட் கிரேஸ் வெளிப்படையான ஒரு அடையாளம் எதற்கு என்று சொன்னால் நாம் உள்ளான நம் உள்ளத்தில் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கான வெளிப்படையான ஒரு அடையாளம் என்பதை சொல்லப்படுகிறது இந்த சாக்கிரமந்தை நாம் பின்பற்றுவதனாலே வி கண்டினியூ கிரைஸ் மிஷன் த்ரூ த சாக்கிரமன்ஸ் கிறிஸ்துவின் திருப்பணியை நாம் இந்த திரு சாக்கிரமந்துகள் மூலமாக அதாவது திருவருட் சாதனங்கள் வழியாக இவ்வுலகிலே தொடர்ந்தையாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே சாக்கிரமன் என்பது திருவருட் சாதனங்கள் என்பது இறை நம்பிக்கையிலும் வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் மிக முக்கியமான ஒரு பங்கு ஏனென்றால் கிறிஸ்துவின் திருப்பணியை அவர் விட்டு சென்ற திருப்பணியை அவர் வரும் வரையிலும் தொடர்ந்து செய்வதற்கான கட்டளை அதனால்தான் அதை மிக முக்கியமாக செய்கிறோம் அருட்பொழிவு பெற்றவர்கள் அதை செய்ய வேண்டும் என்பதை நாம் முக்கியப்படுத்துகிறோம் மற்ற பிற சபைகளை போன்று அல்லாமல் அருட்பொழிவு பெற்றவர் மாத்திரம் அதனால்தான் அருட்பொழிவு பெற்றவர்கள் இந்த இடத்துல சிறப்பு பெறுகிறார்கள் வேறு எந்த விதத்திலும் சிறப்பு பெறவில்லை மற்ற எல்லா விதங்களிலும் இறை மக்களோடு இறை மக்களாக இறைவனின் பார்வையில் எல்லாரும் ஒன்றாக கருதப்பட்டாலும் அருட்பழி பெற்றவர்கள் சிறப்பு பெறுவதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சாக்கிரமந்துகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நபர்களாக கடவுள் வருகிறார் தெரிந்து அதில் சொல்லப்படுகிற முதல் சாக்கிரமந்து அல்லது திருவருட்சாதனம் பேப்டிசம்

பத்து அல்லது ஐந்து வயது குறைந்த ஒரு போல் காணப்படுவார் ஏனென்றால் அவருடைய தலைகளுக்கு மை பூசி இருப்பார் த கவரிங் அதற்கு கூட இந்த பேப்டிஸ்டோ என்கிற கிரேக்க சொல் அந்த காலங்களிலே பயன்படுத்தப்படுது இமோஷன் முழுகுதல் கழுவுதல் அதாவது டிப் டிப்டின்னு பாருங்கள் அதுபோல உள்ளே நுழைத்தல் டிப்பிங் குளித்தல் வாஷிங் கழுவுதல் இவைகளுக்கெல்லாம் இந்த வார்த்தையை இருந்து பொருள் கொள்ள முடியும் ஆகவே இந்த பேப்டிசம் ஏன் என்று இதை ஏன் நான் விளக்குகிறேன் என்ற அர்த்தத்தை நமக்கு பேப்டிசம் எப்படி எடுக்க வேண்டும் ஏன் எடுக்க வேண்டும் எந்த முறையில் எடுக்க வேண்டும் எல்லாம் ஒரு குழப்பங்கள் தொடர்ந்து இன்றைய வரையிலும் நம்முடைய திருச்சபையிலே நிலவி வருகிறது அது ஒரு பெரிய குறையாகவோ அல்லது ஒரு கருத்து உருவாகவோ எடுத்துக்கொண்டு பரலோகத்திற்கு அல்லது இரண்டாம் அருகில் ஆண்டவர்களுடைய வருகையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு காரணியாக சொல்லப்படுகிறது ஆனால் இதை புரிந்து கொள்ளும்போது நாம் நிறைவிட வரும்போது அதற்கான சரியான ஒரு தீர்வை இறையில் அடிப்படையில் திருமறை சார்ந்து நம்மால் உணரணும் முதலாவது கருத்தாக பேப்டிசம் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் திருவிரு திருமுழுக்கு என்பது அல்லது சாக்கிரந்து என்பது ஒரு கருவி இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் பேப்டிசமாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அவைகளெல்லாம் கடவுளிடத்தில் சேர்வதற்கான ஒரு கருவிகள் ஊடகம் என்று சொன்னேன் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் கடவுளுடைய பேரருளை பெற்று தருகின்ற ஒரு பொருள் காரணி அல்லது ஊடகம் மீடியா என்று சொல்கிறோம் அல்லவா அந்த மீடியம் அதை சொல்லுகிறது அப்படியானால் இந்த திருமுழுக்கு ஒரு கருவி இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் பயன்படுத்துகிற பொருள் கருவி எது என்று சொன்னால் நீர் ஒருவேளை நிறைய நேரங்களில் அந்த பேப்டிஸ்ட் ஷோ என்கின்ற வார்த்தை பயன்படுத்தி மூழ்கி எடுத்தால் மட்டும்தான் ஞானஸ்தானம் அதில் கழுவுதல் என்கிற பொருளும் இருக்கிறது குளித்தல் என்கிற பொருளும் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் போரிங் ஊற்றுதல் தலையின் மேல் தண்ணீரை ஊற்றினால் கூட குழந்தைகளை கொழுப்பாட்டுவார்கள் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அவர்களை தொட்டிலே போட்டு முக்குவதில்லை இல்லைன்னா ஷவரில் நேராக போய்ட்டு அடிப்பதில்லை தண்ணீர் குளிப்பதற்காக அவர்களை கோலையிலே மு முகந்து அந்த தண்ணீரை தலைமையில் ஊற்றுவார்கள் அதற்கும் பேப்டிஸ்டோ தான் அந்த கழுவுதல் குளித்தல் இவைகளுக்கெல்லாம் அந்த வார்த்தை தான் பயன் அப்படி என்றால் நாம் கொடுக்கிற அந்த திருமுழுக்கிலே ஊற்றுதல் தெளித்தல் ஸ்ப்ரிங்லிங் அவைகளெல்லாம் உள்ளடங்குகிறது ஆகவே இது ஒரு கருவியாக நாம் பார்க்க வேண்டும் இதுவே அருள் அல்ல கடவுளுடைய அருள் என்பது தண்ணீர் ஊற்றுவதல்ல தன் கடவுளுடைய அருளை தருவதற்கான ஒரு கருவி இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ நீர் பயன்படுத்தப்படும் நாம் முதல் திருமறை பகுதியாக வாசிக்கேட்ட அந்த விடுதலை பயணத்திலே யாத்திரையாகும் பதினான்கிலே இருபத்தி இரண்டாம் வாக்கியத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரல் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் செங்கடல் அவர்களுக்கு இரண்டாக பிரிந்திருக்கிறது எகிப்திலிருந்து வருகிறார்கள் அவர்கள் அதன் ஊடாக அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் அதை நான் விளக்க நேரத்தை எடுக்க விரும்பவில்லை அவர்களுக்கு ஒரு கருவியாக நிற்கிறது இரு பக்கமும் சுவர் போல தண்ணீர் நிற்கிறது இன்னொன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு முன்னும் பின்னுமாக மேகம் அதாவது மேகத்தூண் ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்துகிறது அப்படியானால் மேகம் எது என்பது உங்களுக்கு தெரியும் மேகம் தண்ணீர் திரளை சுமந்திருக்கின்ற ஒரு விதமான காற்று மேகம் கடந்து வருகிறது மழை வருகிற நேரத்தில் இட்ஸ் அ பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்றோம் அது கடந்து போனால் அந்த நீர்த்துளிகள் விழுவது நின்று விடுகிறது அப்போது நமக்கு தெரியும் மேகங்கள் தண்ணீரை சுமந்து செல்கிற ஒரு ஊடம் ஊடகம் அப்படி என்றால் இரு பக்கங்களும் தண்ணீர் சுவர் போல் நிற்கிறது முன்னும் பின்னுமாக மேகம் சூழ்ந்து இருக்கிறது மேலேயும் அப்படி என்றால் அவர்களை சூழ்ந்து கடவுளுடைய அருள் அவர்களை சூழ்ந்து இருப்பதற்கான கருவிகள் நீர் ஒரு கருவி மேகம் ஒரு கருவி இப்படி பல விதங்களை நான் சொல்ல முடியும் இன்னொன்றை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறேன் தொடக்க காலங்களில் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளில் திருமுழுக்கு குடும்பம் உங்களுக்கு தெரியும் ஆதி தொடக்க கால திருச்சபையில் திருச்சபை உபத்திரவத்துக்குள்ளா துன்பத்திற்குள்ளாக ஆக்கப்பட்டது அப்போது நாம் இப்போது இருக்கிறபடி அறைகளிலோ கட்டிடங்களிலோ ஏன் இப்போ இந்த பேண்டமிக்கில் சண்டே ஃபியூ பியூர் லாக்டவுன் போட்டுடுறாங்க ஆலயத்துக்கு வர முடியவில்லை இப்படி அவள் துன்புறுத்தப்பட்டு இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை எடுக்கிறவர்களுக்கு துன்பம்கள் ஏற்படுத்தப்படும் போது அவர்கள் பல இடங்களிலே மறைந்து கடவுளை வழிபடுகிறாள் தனித்து வழிபடுகிறாள் மறைவிடங்களிலே வழிபட இப்படி பாலைவனங்களிலே வழிபட குகைகளிலே வழிபடு அப்படி வழிபட்டு சென்று கொண்டிருக்கும்போது அப்படி நற்செய்தி அறிவிக்கும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத இடங்களிலே வனாந்தரங்களிலே பாலை நிலங்களிலே மணலை அள்ளி விதமாக கைகளிலே அள்ளி அப்படி அவர்கள் தலைமையிலே கொட்டி திருமுழுக்கு கொடுத்தரலாம் பிதா குமாரன் பருசுத்தாவின் திருப்பெயராளை என்று சொல்லி மணலை அள்ளி அவருடைய கொட்டி அப்படி திருமுழுக்கு கொடுத்தார்களாம் அது வரலாற்று உண்மை எதற்கு என்று சொன்னால் இவ்விதமாக ஒரு பொருள் கொண்டு திருமுழுக்கு இதில் இந்த கருவி முக்கியத்துவம் அல்ல அது முக்கியமானதல்ல அது ஒரு உபகரணம் கடவுடை பெறுவதற்கு மாறாக அவர்கள் பெறுகிற அந்த ஸ்தானத்தின் அந்த கருவியின் வழியாக கடவுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்களே அதுதான் அங்கு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த இடத்துல ஒரு சிறு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் நாம் தெரிந்தது நாம் ஒரு இடத்தை வாங்குகிறோம் ஒரு சொத்தை வாங்குகிறோம் என்று சொன்னால் பதிவு துறையிலே சென்று அந்த பத்திரத்தை பதிவு செய்கிறோம் பதிவு செய்கின்ற அந்த பத்திரம் முக்கியமானது அந்த டாக்குமெண்ட் இட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் அவர் ப்ராப்பர்ட்டி அந்த டாக்குமெண்டே ப்ராப்பர்ட்டி கிடையாது அந்த டாக்குமெண்ட் இருந்தால்தான் நாம் எதையும் நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள முடியும் ஒருவேளை அதில் ஒரு லிட்டிகேஷன் வருது என்றால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்று சொன்னால் அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கிறதா என்று பார்ப்பார் அல்லது நாம் அதில் கட்டிடத்தை கட்டுவதற்கு அப்ரூவல் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணுறோம் இந்த டாக்குமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பட் இட் செல்ஃப் இஸ் நாட் அன் அ ப்ராப்பர்ட்டி இட் இட் செல்ஃப் இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி அது ஒரு உபகரணம் ஒரு பொருள் அது தான் திருமுழுக்கு வி ஆர் டாக்குமெண்டட் வி ஆர் இன்ஸ்ட்ருமெண்டட் த்ரூ பேப்டிசம் அந்த பத்திரப்பதிவே அதே பத்திரத்து மேலே வச்சு கட்டணத்தை கட்ட முடியாது ஆனால் அது இருக்கின்ற அந்த இடம் அந்த இடத்தை சுட்டி காட்டுவது நமக்கு சொந்தமானது என்பதை குறிப்பது தான் அந்த பத்திரம் அது தான் திருமுழுக்கு இதை நான் அழுத்தி சொல்வதற்கு காரணம் திருமுழுக்கை காரணம் காட்டி அதாவது முழுக்கு திருமுழுக்கு பெற்றவள் தான் இமோஷன் பேப்டிசம் பெற்றவள் தான் பரலோகம் செல்ல முடியும் அதுதான் பாஸ்போர்ட் அதுதான் விசா என்பதை போல சிலர் சொல்லுவதை நாம் கருத்திலே கொண்டு அதையே நாம் என்ன பண்ணிடுறோம் அது எடுத்து ரெண்டாவது பேப்டிசம் மூணாவது பேப்டிசம் என்று எடுக்கணும் அதில் இன்னொரு சிலர் சொல்லுவாங்க ஓடுற தண்ணியில் எடுக்கணும் தொட்டில் இல்லை நிற்கிற அப்படின்ற ஆற்றலை ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணம் காட்டுவார்கள் இயேசுவானவர் யோர்தான் நதியிலே ஓடுகின்ற தண்ணீரிலே அவர் திருமுழு காட்டுவார் இந்த ஹோலி லேண்ட் போயிட்டு வந்தவர்களுக்கு தெரியும் இயேசுவானவர் இங்கே திருமுழுக்கு பெற்றார் என்று சில இடத்தை காண்பிக்கிறார்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முட்டியளவு அதிகபட்சமாக இடுப்பு அளவு தான் தண்ணி நிற்கும் அங்கே செல்கிறவர்கள் அந்த இடத்துல அடையாளமாக திருமுழுக்கு கூட பெற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு போதகர்கள் அங்கே அவர்களை அடித்து செல்கிற போதகர்களும் திருமுழுக்கு கொடுகிறார் இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அங்கு முழுவதும் மூழ்குவதற்குரிய இடம் போதுமானதாக இல்லை யோர்தான் ஆறு நீங்கள் நான் நாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப சில இடங்கள் தான் பெரிதாக இருக்கும் ஆனால் மக்கள் அப்ரோச் பண்ணுற இடங்களில் மிக குறுகிய ஆழம் குறைந்த தான் அப்படி என்றால் முழங்கால் படிக்கிட்டால் கூட கொஞ்சம் தண்ணி தான் நிற்கும் அப்படியானால் யோவான் சனகர் நீங்கள் சில படங்களிலே சில ஃபில்ம்களில் சில சுவர் ஒட்டி படங்களில் கலர் படங்களில் பார்த்தீங்கன்னா யோவான் ஒரு குவலையில் தண்ணீர் எடுத்து கொடுப்பது போல பிக்சர்ஸை நீங்கள் பார்ப்போம் அதுதான் உண்மை அதை முண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் குழந்தையை குழுப்பாட்டு போல ஊற்றுவது போல இந்த திருமுழுக்கு அப்படி இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இட்ஸ் அ மியர் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் இட்ஸ் மீனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதை நான் மறந்து போட இரண்டாவதாக இந்த திருமுழுக்கு திருவருட் சாதனம் என்பது பேப்டிசம் இஸ் அன் ஐடென்டிட்டி ஐடி கார்டு இப்போ எங்கே போனாலும் இ பாஸ் எடுத்து போடணுன்றாங்க இன்னொன்று பணிக்கு ஐம்பது பர்சன்ட் போகலாம் என்று அரசு நமக்கு உத்தரவு அளித்த போது எல்லோரும் ஐடி கார்டு சில நேரங்களில் முந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இப்போது ஐடி கார்டு இருந்தால் நான் என்னுடைய பணியிடத்துக்கு செல்கிறேன் என்று காட்டுறோம் ஐடி கார்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தெரியும் அவர்கள் ஐடி கார்டு மாட்டிருப்பாங்க அப்போது திருமுழுக்கு என்பது நான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவை உடையவன் என்பதற்கான ஒரு அடையாளம் இட்ஸ் அன் ஐடென்டிட்டி இட் இஸ் அ சைன் அண்ட் சிம்பிள் ஃபார் எ கிறிஸ்டியன் திருமுழுக்கு ஒரு அடையாளம் கடவுளின் அருளை பெறுவதற்கான கருவி மட்டுமல்ல கடவுளின் அருளை பெற்றதற்கான ஒரு அடையாளம் இட்ஸ் சிம்பிள் தீத்து மூன்றாம் அத்தியாயம் ஐந்தாம் வசனத்தை நாம் படிக்க கேட்டோம் அதிலே இவ்விதமாக நாம் படிக்கின்றோம் தீத்து மூன்று ஐந்திலே நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல நாம் செய்கின்ற அரசியல்களால் அல்ல மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு ஆண்டவருடைய பேரர்களை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார் நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது திருமுழுக்கு என்பது நான் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லும்போது பேப்டிஸ்டோ என்று சொல்லும்போது கழுவுதல் தூய்மைப்படுத்துதல் குளித்தல் முழுகுதல் இவைகளெல்லாம் அர்த்தம் கொள்ளுகிறது அதனாலே நாம் தூய்மையாக்கப்படுகிறோம் பாவத்திலிருந்தும் கழுவப்படுகிறோம் அதோடு மாத்திரமல்ல தூய ஆவியானவர் அருளப்படுகிறார் எங்கே அழகாக தீத்து சொல்லப்படுகிற தீத்துவிலே மூன்று ஐந்திலே புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டெடுக்கின்றார் தூய் ஆவியினாலும் நம்மை அவர் தூய் ஆவியான எங்கு வருகிறார் தூய்மைப்படுத்தப்படுகிற இடத்திலே தூய் ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது தூய் ஆவியானவர் வந்து நிரம்புகிறார் அப்படியானால் நம்மை மீட் எடுக்கின்றார் இது நம்மை மீட்பிற்கான ஒரு அடையாளம் தூய்மைக்கான அடையாளம் புது பிறப்பு மறுபிறப்புக்கான அடையாளம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளார் ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு வாசிக்கிறோம் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் புது படைப்பாகிறார் பழகைகள் எல்லாம் கலைந்து போகின்றன புதியவைகள் புகுகின்றன இனி கிறிஸ்துவை உடையவராக ஒரு புது மனிதராக புது வாழ்க்கை நடத்தவராக மாறுகிறார் என்று சொல்லப்படுகிறது புதுப்படைப்பின் அடையாளம் தூய்மையின் அடையாளம் மீட்பின் அடையாளம் தூய் ஆவியானவர் அருளப்படுவதற்கான ஒரு அடையாளம் தான் திருமுழுக்கு அப்போ சில நடவடிக்கைகள் திருப்பணிகள் இருபத்தி ரெண்டு பதினாறில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு பவுல் விதமாக சொல்லுகிறார் இனி என் ஏன் காலம் தாழ்த்த வேண்டும் எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவப்பெற்று திருமுழுக்கு பெறும் என்று அனனியா தமக்கு சொன்னதை அவர் தமஸ்கு வழியிலே கிறிஸ்துவை ஒளியின் வழியாக சந்திக்கிறார் அல்லவா அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது பார்வை விழி இழந்திருக்கிறார் அப்போது அனனியா என்கிற திற்கு தரிசனத்தில் தமஸ்குவிலே செல்லுகின்றார் செலுகின்றார் அப்போது அனனியா சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை நீர் ஏன் இன்னும் காலம் தாமதிக்க வேண்டும் எழுந்து திருமுழுக்கு பெறும் உன் பாவங்களிலிருந்து நீ கழுவப்படுவீராக அவர் ஒரு யூதர் அவரை பற்றி சொல்லு நான் பரிசையில் பரிசையன் யூதரில் யூதர் தன்னை உயர்வாக கடவுடைய அந்த பரிசைய வழியிலே மார்க்கத்திலே மிகவும் வைராக்கியமானவர் என்று சொல்லுகிறவர் இங்கே ஏன் முழுக்காட்டப்பட வேண்டும் ஏன் திருமுழுக்க கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைய பாரம்பரியத்திலே ஒரு வழக்கம் இருந்தது ஒரு கொள்கையிலிருந்து மறு கொள்கைக்கு மாறுகள் இன்னைக்கு அதெல்லாம் நாம் பார்க்கின்ற சமூகத்தில் அரசியலே சகஜமாயிருச்சு ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுகிற தன்னம்பிக்கையும் தைரியமும் மாறிக்கொண்டே இருக்கும் அது சில நேரத்தில் சுயநலத்துக்காக தாண்டுவது பதவி கிடைக்காமல் இருப்பதனாலே இன்னொரு கொள்கைக்கு மாறுவது இல்லை என்றால் சில நேரம் பொது நலத்திற்காக கூட மாறுவது கொள்கை ரீதியாக இவைகள் நடைபெறுவதை நாம் நேரடியாக அன்ற கால காலங்களிலே குறிப்பாக எசனேயர்கள் என்ற குழுவினர் பரிசெயர் குழுவிலிருந்து சேர்ந்தால் இவர்களும் ஒரு பரிசெயரில் கொஞ்சம் ஹைலி ஸ்ட்ரிக்டான ஒரு குழுவினர் இசனேயர்கள் எசின்ஸ் என்று சொல்லுவார்கள் அந்த குழுவிலே சேர வேண்டும் என்றால் பல கண்டிஷன் இருக்கு அதில் ஒரு கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் சொல்றேன் அவள் உபாசம் இருக்க இருக்கிறது அதில் ரெண்டு கண்டிஷன் நான் போன முறை இயேசுவானவரும் திருமுழுக்கு யோவான் ஞானஸ்நான யோவான் இருவருமே எசனையர் குழுவோடு இணைந்தவர்கள் அதனுடைய ஈடுபாடும் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கிற என்று இறையலாளர்களாலே நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது அதில் சேர வேண்டும் என்று சொன்னால் அவர் முழுவதுமாக குழுப்பாட்டப்பட்டு அல்லது மூழ்கி அல்லது தங்களை கழுவிக்கொண்டு குளித்து கொண்டு புத்தாடை அணிந்து தான் நம் ஞான ஸ்நானத்தில் வெள்ளுடை அணிவதை கொண்டு வந்திருக்கோம் புத்தாடை அணிந்து வெள்ளுடை அல்லது புத்தாடை அணிந்து அங்கே அணிந்து அவர் அதற்குள் சேர வேண்டும் அவருடைய கண்டிஷனில் இவர் இட வேண்டும் அந்த கையொப்பம் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்படுகிற கடன் கட்டளை அல்லது கையொப்பம் உடன்படிக்கை நான் இந்த கொள்கையிலே இந்த குழுவிலே நான் என்பது இது போன்ற ஒரு அடையாளம் தான் மீட்பின் அடையாளம் பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு திருமுழுக்கு பெறும்படியாக அனனியாவுக்கு சொல்கிறார் ரெண்டு மூன்றிலே திருத்துவர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வாக்கியத்திலே விவீதமாக அன்றைய அப்போசலர்கள் ஆதி திருச்சபைக்கு சொல்லுகிறார்கள் அதற்கு பேதர் அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்போது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் தூய ஆவியரை இந்த திருமுழுக்கின் வரையாக கொடையாக பெறுகிறோம் திருமுழுக்கு தூய ஆவியை பெறுவதற்கான ஒரு அடையாளம் திருமுழுக்கு நம் பாவங்கள்லிருந்து கழுவப்படுவதற்கான ஒரு அடையாளம் திருமுழுக்கு தூய ஆவியரை பெறுவதற்கான ஒரு அடையாளம் மூன்றாவதாக பேப்டிசம் இஸ் ரெஸ்பான்ஸ் டு இன்னர் சேஞ்ச் இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பேப்டிசம் இஸ் எ ரிஷன் ஆஃப் இன்னர் சேஞ்ச் என்னுடைய வாழ்க்கையில் உள்ளே ஏற்பட்டிருக்கிற மனதில் ஏற்பட்டு நான் மனம் மாறுங்கள் என்று சொன்னார் என்று பேத வசனத்தை வாசித்து காட்டினேன் அப்படி மனம் மாற்றப்பட்டதனுடைய ஒரு பதில் அல்லது பதில் ஒரு ரெஸ்பான்ஸ் ரிஃப்ளக்ஷன் தான் இந்த திருமுழுக்கு உள்ள மாற்றத்தின் உள்ளத்தின் மாற்றத்தின் வெளிப்பாடே திருமுழுக்கு நாம் இப்பொழுது நச்செய்தி பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம் அங்கு நமக்கு தெரியும் நிக்கோதேமு என்பவர் ஒரு யூத மத தலைவர் அவர் இரவிலே வருகிறார் நல்ல அந்த பரிசு குழுவை சார்ந்தவர் யூதர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக திகழ்கிறவர் நல்ல ஒரு மனிதர் என்னென்று சொன்னால் அவருடைய யூத சமூகத்திலே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அவர் உடலை நேரடியாக பகலிலே வந்தால் அவருடைய பெயர் அவருடைய சனகரி சங்கத்தில் கூட உறுப்பினர் அவருக்கு அந்த வாய்ப்புகள் இழக்கப்படுமோ என்று சொல்லி இரவிலே வந்து ஆண்டவரை சந்திக்கிறார் அப்படி சந்திக்கும்போது அந்த உரையாடல் நமக்கு தெரியும் நீர் அருவும் அடையாளங்களை எல்லாம் செய்கிறீர் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் கேட்கின்றார் நீர் கடவுளிலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம் கடவுள் தம்மோடு இருக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம் அப்படி இல்லை என்றால் இந்த அடையாளங்களை செய்ய முடியாது என்று சொல்லும்போது இந்த கடவுளோடு இருத்தலை குறித்து கடவுளோடு நெருங்கி இருத்தலை பற்றி ஆண்டவர் இயேசு அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இயேசு அவரை பார்த்து மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறை ஆட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் அது ஒரு அதிர்ச்சியை அவருக்கு உருவாக்குது மறுபடியும் பிரத பானகைன் ஒரு காலகட்டங்களில் முந்தையெல்லாம் தொடக்க காலத்திலே நம்முடைய இந்திய திருச்சபையில் எல்லா விசுவாசிகளும் நான் பிஏ எனக்கு பிஏ என்ன பானக இன் கிறிஸ்டியன் எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ பானகையின் கிறிஸ்டியன் என்று சொல்லி தங்களை மகிழ்ச்சியாக அறிவித்துக் கொள்வார்கள் அந்த பானகின் மீண்டும் பிறத்தல் மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லும்போது இவ்வளவு பெரிய மனிதர் வேதத்தை ஆழ்ந்து படித்தவர் பழைய ஏற்பாட்டு எல்லா தோரா இறை இறைவாக்கினர் நூற்கள் வரலாற்று நூற்கள் இவரை எல்லாம் அப்படியே கரைத்து படித்தவர் குடித்தவர் இப்பொழுது அவர் கேட்கின்றார் மறுபடியும் எப்படி நான் தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியும் என்று மீண்டும் ஆண்டவர் சொல்லுவார் பார்த்து ஒருவர் பிறந்தால் அன்றி இறை ஆட்சியில் உட்பட இயலாது அந்த நான் ஏற்கனவே சொன்ன கருவிகள் அடையாளங்கள் இங்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் நீ மீண்டும் நீரினாலும் தூய் ஆவியனாலும் பெற வேண்டும் பிறக்க வேண்டும் அப்படினால் தண்ணீரால் பிறக்க வேண்டும் என்றால் மறுபடியும் இங்கே நீர் என்பதை சில இறையலாளர்கள் சுட்டி எப்போதும் சில மெட்டஃபர் சிலவற்றிற்காக பயன்படுத்தப்படுது ஆகவே இந்த தண்ணீர் என்பது கழுவுகின்ற ஒரு அடையாளமாக கருவியாக இருப்பது மட்டுமல்ல இந்த நீர் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கு இணையானது அப்படியானால் நீ இறை வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் வெறும் தண்ணீரை அந்த தண்ணீர் என்கிற கருவியாக மாத்திரம் எடுத்துக்கொள்ளாமல் உன் வார்த்தையை தண்ணீர்கள் மேல் போடு ஜனங்களையும் குறிக்கும் இந்த வார்த்தை தண்ணீர் என்பது இந்த கடவுடைய வார்த்தைக்கு அடையாளம் ஆமோஸ் ஐந்து இருபத்தி நாலுலே வாசிக்கிற உண்மை நீர்நிலைகளிலே அந்த நீர் நதியிலே நீர் வற்றாத நதியாக நீராக உரண்டு ஓடுது போல கடவுடைய நேர்மை நீதி இந்த சமூகத்தில் புரண்டு ஓடும் அப்படி கடவுடைய கடவுளுடைய வார்த்தை அந்த தண்ணீர் போல அந்த ஆற்றை போல பெருக்கெடுத்து ஓடும் கடந்து செல்லும் என்று சொல்லப்படும் அப்படி இல்லை கடவுளுடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறப்பது அப்படினா உள்ளான மாற்று இட் இஸ் விசிபிள் சைன் ஃபார் இன்விசிபிள் சேஞ்ச் இன்விசிபிள் கிரேஸ் வெளிப்படையான ஒரு அடையாளம் உள்ளான மாற்றத்திற்கான ஒரு வெளிப்படையான அடையாளம் திருமுழுக்கு என்பது உள்ளாக மாற்றப்பட்டிருக்க உள்ளான மனிதர் மாறுவதற்கான வெளிப்படையான ஒரு சைன் ஒரு அடையாளமாக நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய நாட்டிலும் எல்லா நாடுகளிலும் பொறுப்புகளை ஏற்கும்போது பிரதமர் பிரசிடென்ட் இன்னும் நீதிபதிகள் நீதி அரசர்கள் இவரையெல்லாம் தங்களுடைய பதவியை பொறுப்பு போது சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள் அதில் என் மனசான்றுக்கு ஏற்றவாறு நான் இதை செய்கிறேன் மதம் சாதி மற்ற காரியங்களையெல்லாம் தாண்டி எந்த விதமான வேறுபாடின்றி என மனசான்றுடன் என்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவேன் ஐ வில் டிசார்ஜ் மை டியூட்டிஸ் அகார்டிங் டு மை கான்ஸ் கான்சியன்ஸ் என்று அவர்கள் அந்த ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிறார்கள் அதுதான் இந்த பேப்டிசம் இந்த உள்ளாட மாற்றத்திற்கான ஒரு பதிலுரை தான் பேப்டிசம் அதை தான் இன்னர் சேஞ்ச் மூன்றாவதாக சொல்வது அதுதான் இன்னர் சேஞ்ச் நாம் சத்திய பிரமாண வாக்குறுதியை இந்த திருமொழிக்கின் வழியாக இந்த உலகிற்கும் கடவுளுக்கும் நாம் கொடுக்கிறோம் இதற்கு ஆதாரமாக ஒன்று பேது மூன்று இருபத்தொன்றை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்று பேரு மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் வாசகம் அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம் இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர் தேர்தல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பளிக்கிறது இந்த இடத்துக்கு முன்னதாக சொல்லப்படுற இந்த பத்தொன்பதாம் இருபதாம் வசனங்களை பார்த்தோம்னா நோவா பேழைக்குள் பிரவேசித்த போது எட்டு பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள் பிரவேசிக்கிறார்கள் அந்த பெருவெள்ளத்திலிருந்து காக்கப்படுவதை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரானது அந்த பெருவெள்ளமானது முன்னடை திருமுழுக்கிற்கான முன்னடையாளம் அவர்கள் காக்கப்படுகிறார்கள் இதை உடலை கழுவதற்கல்ல நாம் நிறைய திருமுழுக்கை வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதோடு நிறுத்திடுறோம் அடையாளமாக அப்படியே நிறுத்தி விடுகிறோம் இது எடுத்தால் இல்லை இந்த பாஸ்டர் சரியில்லை இன்னொரு பாஸ்டர்கிட்ட ரொம்ப ஆவிக்குரிய பாஸ்டர் ஆவிக்குரிய திருச்சபையில் போய் திருமுழுக்க எடுத்துட்டோம்னா நேராக பரலோக கேட்டு சில நேரங்களில் விவிஐபி தரிசன இடம்ன்றாங்க பாருங்கள் டிக்கெட்ஸ் எல்லாம் அதுக்கு வ விலை அதிகம் அதுபோல் இந்த போதகிற இடத்துல இந்த சுவிசேஷகர் இடத்துல திருமுழுக்கு பெற்றால் நான் நேரடியாக பரலோகம் செல்வோம் என்று நாம் அப்படியெல்லாம் இது இது தண்ணீர் இந்த உடலை கழுவதற்கான மட்டுமல்ல பாவத்தை கழுவதற்கல்ல மாறாக இத்திருமுழுக்கின் உடலை அழுக்கை போக்கும் செயலல்ல அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதி நான் தான் அந்த சத்திய பிரமாணம் அந்த கடவுளோடு செய்கின்ற உடன்படிக்கை குற்றமற்ற மனசான்று இட் இட் ஆப்பன்ஸ் இன் அவர் கான்ஸைன்ஸ் நம் மனசாட்சியிலே உள் மனதிலே ஏற்படாது பவுலுடையார் சொல்லும் போதெல்லாம் எனக்குள் உள்ளான ஒரு மனிதன் போராடி கொண்டே இருக்கிறான் இந்த மாம்சமான வெளி மனிதனை போராடி ஜெயிப்பதற்கு எப்போதும் சாக்ஸ் அண்ட் நியூமா என்று சொல்கிறார் ஆவிக்குரிய மனிதன் மாம்சத்தின் மனிதன் என்று சொல்கிறார் இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது அதை மத்வாச்சாரியார் போன்றவர்கள் நம்முடைய இந்திய தத்துவத்தில் சொல்லும்போது ஒயிட் கேட் அண்ட் பிளாக் கேட் என்று சொல்கிறார் ஒரு கருப்பு பூனை ஒரு வெள்ளை பூனை குரங்கு போல இந்த மனித மனம் அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கிறது இப்படி பல விதங்களிலே அவைகளை விளக்குகின்ற அது போன்றுதான் இங்கே சொல்லப்படுகிறது அந்த உள்ளான மனிதன் போராடி ஜெயித்து வெளிக்காட்டுவதுதான் ஞானஸ்நானத்தின் உறுதிப்பாடு அந்த வாக்குறுதி அதுதான் திருமுழுக்கின் அடையாளம் அதை எப்படி பெறுகிறோமா கிறிஸ்துவின் உயிர் தேர்தல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பளிக்கப்படுகிறது அவரோடு மறித்து அதனால் தான் ஞானஸானத்துக்கு இன்னொரு பொருள் அவரோடு மறித்து மீண்டும் அவரோடு உயிர் அப்போ முழுக்க எடுக்கிறோமா தெளிப்பு எடுக்கிறோமா குழந்தையில் எடுக்கிறோமா எந்த வயதில் எடுக்கிறோம் என்பதல்ல நாம் கிறிஸ்துவோடு மூழ்கி அல்லது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உயிர் தேர்தலின் நம்பிக்கையோடு நாம் புது வாழ்வு பெற்றிருக்கிறோமா அதுதான் இங்கே முக்கியம் ரட்சிக்கப்பட்ட பாவி என்று சொல்வோம் அதுபோல் பெற்று மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்வதல்ல புதுப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக நேரத்தை கருதி நான் வேகமாக சொல்லி நான்காவதாக பேப்டிசம் இஸ் இன்டர் இஸ் an integration with god with christ கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒரு அனுபவம் கிறிஸ்துவில் இணைந்து நிற்கின்ற வாழ்வு அப்படி அவர் கேட்கிறார் நான் எப்படி மறுபடியும் அவருடைய வயிற்றில் போய் பிறக்க முடியும் என்று சொல்லும்போது ஆறிலிருந்து எட்டு வாக்கியங்களை யோவான் தூய யோவான் மூன்றிலே மூன்றாம் மத்தியாயத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அவர் இயேசு அவரை பார்த்து நிக்கோதமை பார்த்து ஒரு தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்று இரையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக முக்கு சொல்லுகிறேன் மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர் தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கே செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் அப்படியானால் தூய ஆவியானவருடைய பிறப்பு கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒரு அனுபவம் இட்ஸ் இ இன்டக்ரேஷன் ஆஃப் அவர் செல்ஃப் வித் கிரைஸ்ட் நாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து விடுகிறோம் திருமுழுக்கின் வழியாக இனி பிறைக்க முடியாது அதனால் தான் திருமுழுக்கின் போது அந்த வழிபாட்டுகளை நாம் உணர வேண்டும் அங்கு திருச்சபையாக கிறிஸ்துவின் திருச்சப திருச்சபையாக மந்திலை சேர்த்துக்கொண்டு உடைய நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோம் என்னைக்காச்சும் அந்த சிலுவின் அடையாளம் வெளியே தெரிஞ்சிருக்கா வெறும் தண்ணீரில் தொட்டு ஆயர் அவர்கள் அவருடைய நெற்றியிலே சிலுவையை வரைகின்றார் அந்த சிலுவை வரைந்திருக்கிற இடம் தெரியுமா நாம் பார்க்க இயலாது ஆனால் அந்த தான் நாம் கிறிஸ்துவோடு இணைவதற்கான ஒரு முத்திரை நாம் கிறிஸ்துவோடு இணைந்து என்னால் தூய ஆவியினால் பிறப்பது இது ஃபிசிக்கலாக வெளியே பார்க்கின்ற பார்வை அல்ல மாறாக இது நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் கிறிஸ்துவின் இயல்பை தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் இந்த நேரங்களில் இந்த எப்படி தெரியும் மறைந்திருக்கிற அவர் ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் காற்று எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து செல்லுகிறது ஒரு பாடல் கூட இருக்கிறது நினைத்து காற்று வந்ததினால் கொடி அசைந்ததா கொடி அசைந்ததுனால் காற்று அதே போல முட்டையிலிருந்து கோழி வந்தா கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்றெல்லாம் நாம் கேட்கின்றோம் இதெல்லாம் ஒரு இயற்கையின் உயிரினங்களின் ஒரு இயல்பான வாழ்வு எங்கிருந்து வருது எங்கிருந்து போ இப்போ கரண்ட் இருக்குதுன்னு தெரியுது நமக்கு எப்படி தெரியும் ஒரு ஒயரில் கரண்ட் இருந்து கொண்டே இருக்குது ஆனில் இருந்து தானே அதுக்கு நம்ம காமெடி மாதிரி அந்த ஒயரை சீவிட்டு ப்ளக்கில் சுரவி கையில் வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஃபேன் ஓடுது சுவிட்ச் ஆன் பண்ணால் ஏசி ஓடுகிறது விளக்கு எரிகிறது இவை உணர்கிறோம் பார்க்கிறோம் அனுபவிக்கிறோம் அதுபோல் தான் திருமுழுக்காட்டப்பட்டவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார் என்பது அந்த செயல்களினால் தீர்க்கதர்சி அதன் கனிகளினால் மரத்தை அதன் கனிகளால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை ருசிக்க முடியும் புளிப்பானதா இனிப்பானதா கசப்பானதா என்று கிறிஸ்துவ வாழ்க்கை ஞான ஸ்நானம் எழுப்புவதோடு திருமுழுக்கு பெறுவதோடு நின்று விடுவதில்லை அதன் அவுட்கம் அதனுடைய வெளிப்பாடு அதுதான் கிறிஸ்துவோட இன்டகிரேஷன் அந்த இணைகின்ற ஒரு அனுபவம் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியத்தில் எவ்விதமாக சொல்லப்படுகிறது பௌழதியா எழுதும்போது திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா இறந்த கிறிஸ்துவை மாற்றி மிகு தந்தை உயிர்த்தழ செய்தார் அவ்வாறு நாமும் புது பெற்றவராய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாக அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் அதுதான் முக்கியம் என்னுடைய பழைய மனிதன் பழைய சுவாவங்கள் பழைய எண்ணங்கள் அவரோடு அடக்கம் சிலர் சொல்லுவாங்க நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நான் ரட்சிக்கப்பட்ட மனம் மாறிட்டேன் என்னுடைய பழைய முகத்தை காட்டினேண்ணா அப்போ இன்னும் பழைய முகம் பழைய மனிதர் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ண முடியாது இந்த மூன்று ஆறு மூன்று நான்கு வசனங்களை திரும்ப வாசித்து பாருங்கள் அவள் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டால் திரும்ப எழுந்து வர முடியாது திரும்ப திரும்ப நாம் சொல்ல முடியாது நான் சொல்கிறேன்னா இன்னும் அடக்கம் பண்ணவில்லை நான் ஏற திரும்ப ஒரு காலத்தில் நான் எப்படிப்பட்ட ரவுடி அல்லது எப்படிப்பட்ட மனிதர் என்று மின்னு மீண்டும் பின் வாழ்க்கையை சொல்லணும் அங்கேயே போட்டதுனால இப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் அப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால் இன்னும் அது நம்மை விட்டு மறையவில்லை இன்னும் கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படவில்லை நாம் திருமுழுக்கிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டு ஒரு புது மனிதராக கிறிஸ்துவோடு இணைந்து விடுகிறோம் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழில் இவ்விதமாக பவுலடியார் சொல்லுகிறார் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த ரெண்டு வாக்கியங்களும் முக்கியமானது அந்த இருபத்தேழில் அவ்வாறெனில் கிறிஸ்து கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் நாம் கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கிறோம் கிறிஸ்துவையே நாம் ஆடையாக அணிந்திருக்கிறோம் இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் அதுதான் திருமுழுக்கு சொல்லுகிற பாடம் அதான் திருப்பு முழுக்கின் முழு தாற்பயம் முழுமையான ஒரு உண்மை இதை இன்னும் புரிந்து கொள்ள முதல் வசத்துக்கு போகணும் மூணு அதிகாரத்தில் அப்படி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீங்கள் தன்வயப்படுத்தப்பட்டீர்கள் கவரப்பட்டீர்கள் நான் எப்போதும் இந்த கலாத்திரத்தை பற்றியும் குருந்தர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முப்பத்தாறாம் ஆறாம் வசனத்தை சொல்லும்போது இரண்டு இடங்களில் பவுலடியார் மிக கடுமையான வார்த்தையை பயன்படுவார் யூ ஃபூலிஷ் கலேஷியன் யூ ஃபூலிஷ் என்று குறிந்திருக்கு உயிர்த்ததை பற்றி சொல்லுகிறார் அதாவது முட்டாள்களே அறிவியலிகளே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த இடத்துலன்னா வேறுபாடு இன வேறுபாடு கிரேக்கன் யூதன் அடிமை சுதீனன் ஆண் பெண் என்ற அந்த ஆதிக்க வேறுபாட்டை சுட்டி காட்டும்போது எஃபூலிஷ் என்று சொல்லுவார் என்றால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள் முழு காட்டப்பட்ட பிறகு இந்த வேறுபாடுகளை களைய வேண்டும் இது உலகத்தின் வேறுபாடுகள் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சீர்கேடுகள் அதை இன்னும் நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் திருமுழுக்கு பெற்றவர்கள் அல்ல நாம் பெற்ற திருமுழுக்குக்கு அர்த்தமே இல்லை அதற்கான உண்மைத்துவம் இல்லை நாம் கிறிஸ்துவையும் திருச்சபையையும் ஏன் இந்த சமுதாயத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் திருமுழுக்கினாலே பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் பெயர்தான் பால்வில்லியம் ஆனால் என்னில் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவை நான் அணிந்திருக்கிறபடியால் என்னுடைய சுயம் மறைந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் அப்படி வெளிப்படும்போது இனி யூதர் என்று கிரேக் வேறுபாடு இல்லை அடிமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த சாதியினர் அந்த சாதி என்றெல்லாம் இல்லாமல்

வெறும் பரலோகத்தை செல்கின்ற பாஸ்போர்ட் விசா இல்லை அல்லது திருச்சபைக்குள் நுழைகின்ற ஒரு சீட்டு அல்ல மாறாக கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கான உள்ளான மாற்றத்தின் இட்ஸ் அ கருவி இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இட்ஸ் அன் சைன் அவர் ஐடென்டிட்டி இது ஒரு அடையாளம் மட்டுமே ஆனால் அது கொடுக்கின்ற உண்மையான அர்த்தம் நம்முடைய உள்ளான பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற்று மாற்றுகின்ற ஒரு விசுவாசத்தின் சிந்தனை அதே வண்ணமாக இது கிறிஸ்துவை அணிந்து கொண்டு கிறிஸ்துவை மாத்திரம் சாட்சியாக வெளிப்படுது திருச்சபைக்கு இரண்டு மூன்று பெயர்கள் இருக்கிறது அல்லது ஒரு அடையாளம் இருக்கிறது என்னன்னா சர்ச் இஸ் எ ஒர்ஷிப்பிங் கம்யூனிட்டி இப்போது அது வகையிலெல்லாம் நாம் இந்த பேண்டமிக் நேரத்தில் இழந்து நிற்கிறோம் இன்னொன்று சர்ச் இஸ் எ விட்னஸிங் கம்யூனிட்டி திருச்சபை சான்று பகரம் கம்யூனிட்டி சர்ச் இஸ் எ ஷேரிங் கம்யூனிட்டி இந்த விதமான நேரங்களில் நாம் பகிர்ந்தளிக்கின்ற சமூகமாக இருக்க வேண்டும் அதில் முக்கியமானது விட்னஸிங் கம்யூனிட்டி வி ஆர் to டு விட்னஸ் கிரைஸ்ட் த்ரூ ஹவர் லைஃப்ஸ் அது அதைத்தான் திருமுழுக்கு நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுப்படுத்துகிறது நாம் பிறந்த நாளை கொண்டாடுவது போல திருமுழுக்கின் நாளையும் நாம் நினைவு கூறவும் திருமுழுக்கின் உறுதியை நாம் திடப்படுத்தலே ஏற்கிறோம் அதை தான் திருவிருந்திலே தொடர்ந்து பங்கேற்கிறோம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் அப்படி நம் நம்முடைய உடன்படிக்கை வாக்குறுதி நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளால் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை மனுஷர் உங்கள் நற்கரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடுவது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவர்களை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளிலே இருநூற்று ஐம்பத்து ஓராவது பாடலை நாம் இணைந்து பாடுவோம் செய்வோம் எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து சுதோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலனை கொண்டு கற்பித்தருள் என சர்வ வளமுள்ள நித்திய கடவுளே மகத்துவம் பொருந்திய தேவருடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற காணிக்கைகளை இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாய் கேட்டறள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டுகொள்ளுகிறோம் இப்பொழுதும் கடவுளை உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட உண்மை தொழுது கொள்ளுகின்ற ஒரு பெரிதான கிருவையை கொடுத்திரே அதற்காக நாங்கள் மீண்டுமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இப்பொழுதும் இந்த கொரோனா வைரசினால் அநேக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் அடுத்த வேலை உணவு உணவுக்காகவும் ஏங்கி தவிக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய குறைகளை போக்க நீர் ஆண்டவரே அவர்களுக்கு இறங்க உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் உம்முடைய தயவான கிருபையினால் இந்த நோய் தாக்குதலிலிருந்து மனு குளத்தை விடுவித்தருள உமது கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் மனிதனால் கூடாத காரியம் உம்மால் மாட்டும் உம்மால் மட்டும் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் என் தேவன் சீக்கிரத்தில் விடுவித்தருள உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவத்துறையினருக்காகவும் ஆண்டவரே காவல்துறையினருக்காகவும் அரசு துறை அதிகாரிகளுக்காகவும் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம் என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் தருள வேண்டும் என்று உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் விசேஷித்த விதமாக எங்களுடைய திருச்சபைக்காகவும் இன்றைய தினத்திலே நாங்கள் சிந்தித்திருக்கின்ற உமது வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் திருமுழுக்கின் வாயிலாக நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் உம்மை இந்த சமுதாயத்தில் அடையாளப்படுத்தவும் உமக்கு சாட்சிகளாக நாங்கள் ஜீவிக்கவும் அநேகரை நாங்கள் அதற்காக ஆயத்தப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபளித்திருக்கிறே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் என்னுடைய வாழ்வு உம்மை அடையாளப்படுத்துகின்ற வாழ்வாக அமைய ஒவ்வொருவரையும் உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே விசேஷித்த விதமாக இன்றைய தினத்தின் செய்தியை பகிர்ந்தளித்த எங்களுடைய ஆயருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தென்னை திருச்சபை சென்னை பேராயத்தின் துணைத் தலைவராக இருந்து இன்றைய தினத்தில் எங்களுக்கு செய்தி அளித்த ஐயாவை உமது கருத்தில் ஒப்படைக்கின்றோம் என் தேவன் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உமது கிருபை உமது இரக்கம் அவரோடு இருந்து வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே விசேஷித்த விதமாக எங்களுடைய பிரதம பேராயிருக்காகவும் ஆண்டு வரே எங்களுடைய பேராயிருக்காகவும் மற்றும் ஆண்டு வரையே அனைத்து ஆயர் பெருமக்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய திருச்சபை ஆயருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என் நீர் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் விசேஷித்த விதமாக குருசேகர குழு உறுப்பினர்களுக்காகவும் திருச்சபை அங்கத்தினருக்காகவும் அனைத்து ஐக்கிய சங்கங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களுடைய பணிகளை செய்யவும் ஆரோக்கிய நல வாழ்வையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்றும் நமது கருத்தில் ஒப்படைக்கின்றோம் நாங்கள் குறித்திருக்கின்ற காரியங்களையும் உமது கிருபை நாள் நாங்கள் நிறைவாய் செய்து முடிக்க முமது கிருபை நாள் நீர் வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் ரசிகருமாகி இயேசு கிறிஸ்துமூலம் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள அழப்பிதாவே ஆமீன் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கட்டளை கைக்கொண்டு கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய தூய வழியிலே நடப்போம் என்று தீர்மானம் செய்திருக்கிற நாம் விசுவாசத்துடன் நமக்கு ஆறுதல் உண்டாக சர்வ வல்லமுள்ள கடவுளை நோக்கி நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம் யாவரும் சேர்ந்து கொள்வோம் சர்வ வல்லமையுள்ள கடவுளே எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சகலத்தையும் சிருஷ்டித்தவரே சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே தேவரீருடைய நீதியுள்ள உக்கர கோவாக்கின் எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறுக்கீட்டு புலம்புகிறோம் இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம் அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம் அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறக்கமிழப்பியதாவே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும் உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகி கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளோம் ஆமேன் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழிடத்திற்கு மறந்திரும்பறையாவிற்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாகி வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம தந்தை ஆகிய கடவுள் நம்முடைய கருத்தராகி இயேசு கிறிஸ்து நிமித்த நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களில் ஆவற்றியை மன்னித்து அவைகள் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய கரையில் சேர்ப்பாராக ஆமேன் தமிழத்தில் உண்மையாய் மறந்திரும்புற யாவருக்கும் நமது அர்ச்சகராகி கிறிஸ்து திருவிழம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள் பாவிகளை இரட்சிக்கு கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம் நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவும் அப்படி செய்வது தகுதியும் நீதிமாய் இருக்கிறது கத்தருடைய ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம் பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்த பரமண்டல செய்யப்படுகிறது போல பூமிலையும் செய்யப்படுவதாக அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கென்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமன்ற எங்களை ரசித்துக்கொள்ளும் ராஜ்ஜியமும் வல்லமையும் மகிமையும் என்றறிக்கும் உடையவர்களே ஆமேன் திரையக கடவுளை போற்றுவோம் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியும் உண்டாவதாக கத்தராகிய பராபரணே பரமராஜாவே சர்வத்து பிதாவாகிய கடவுளே உமை துதிக்கிறோம் உம உமை புகழுகிறோம் உமை வணங்குகிறோம் உமை மகிமைப்படுத்துகிறோம் உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இருக்கிற ஒரே பரணகுமானாகிய ஸ்ரீகிறிஸ்துவே கத்துராகிய பராபரணி பிதாவின் சுதனே உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவநாகி பிதாவின் வலது பார்சல் விற்றிருக்கிற எங்களுக்கு இறங்கும் நீரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவநாகி பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர் ஆமேன் ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்வோம் எல்லா புத்திக்கு மேலான கருடைய உங்களோடு கூட இருந்து நீங்கள் இறைவனை அவருடைய குமாரநாயின் நம்முடைய நாதிரே சிக்குரிசையும் பற்ற அறிவியலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொறுதின கடனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய நிலைத்திருக்க திருக்க கடவது கீர்த்தனையில் முன்னூற்று முப்பத்தி நாலாவது பாடலில் முதல் சரணத்தை மட்டும் நாம் பாடுவோம் இமயமும் குமரியும் எல்லை கடலுடை என்ற பாடலில் முதல் சரணத்தை நாம் பாடுவோம் இருப்பார்கள் சமாதானத்துடன் செல்லக் கிடவோம் கத்துடைய நாலு ஆமேன்